இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க இருக்கிறது செவ்வாய் தோஷம் என்றால் என்ன. பொதுவாகவே செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலான ஜாதகங்களில் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அந்த காலத்தில் வந்து செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னு வைங்களே, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அந்த செவ்வாய் தோஷத்துக்கு இன்னொரு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துகிட்டு இருந்தது. இந்த காலத்தை பொறுத்தளவுக்கு 100க்கு 60 ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமாக இருக்கிறதுனால அதே செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் மிக மிக சிரமம் இல்லாமல் ஈஸியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறைய பேர் பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாகவே செவ்வாய் தோஷம் என்றால் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது ஒரு ஜாதகத்துக்கு 2, 4, 7, 8, 12 இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரியான இந்த 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம் இருந்தால் கூட, செவ்வாய் பகவான் இருந்தால் கூட அதற்கு பரிகாரம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக. அதாவது 2, 4, 7, 8, 12 சொன்னோம் இல்லையா, அதில் வந்து 2, 4, 12 இந்த 3 ஸ்தானங்களில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு நிச்சயமாக பரிகாரம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உபகாரமாக தெரிஞ்சுக்கலாம். அதே சமயம் 7, 8 செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அது கடுமையான தோஷமாக, கடுமையான செவ்வாய் தோஷமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ கடுமையான தோஷத்திற்கு பரிகாரம் இல்லையா அப்படின்னு நீங்கள் வந்து பதபதைக்க வேண்டாம். ஏன்னா 7, 8 செவ்வாய் இருந்தார் அப்படின்னா அதே 7, 8 இடத்துல செவ்வாய் தோஷம் உள்ள பெண் அல்லது வரனை வந்து நம்ம திருமணம் முடிக்கும் பொழுது இந்த செவ்வாய் தோஷம் வந்து தோஷமாக இல்லாமல் சந்தோஷமாக பரிணமிக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். நம்ம நிறைய பேர் செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே அது தோஷம் அப்படிங்கிற ரீதியில் பயமாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குதோ அந்த ஜாதகத்துக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அதே செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைச்சி திருமணம் ஆகும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷமாக, பிரபல்யமாக, குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய கௌரவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி மிகுதியாக அமையுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.